Hello everyone, hope all are doing well. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நீங்கள் ஜென்ரல் ஃபார்மகாலஜி நம்ம போட்டிருந்த ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் சி அபவுட் தட். ஒருத்தங்க வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் இட். வினோத் விக்கிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, அப்லோட் பண்ணிட்டேன் வினோத். நெக்ஸ்ட் சாக்கோ கேர்ள், அவுட்ஸ்டாண்டிங்னா ரியலி வெல் எக்ஸ்பிளைன்ட், கீப் போஸ்டிங், ரியலி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். தேங்க்யூ சாக்கோ கேர்ள். ஜீசஸ் திலகவதி, ஃபார்மகாலஜி லெசன் கண்டினியூ பண்ணுங்கள், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. I am so glad to hear that. Danush, super sir, thank you Danush. Soumya, awesome explanation, thank you. நிறைய பேர் வந்து வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. நான் வந்து ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு மட்டும் இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஜெனிகா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரொசீஜர் ஃபாலோட் இன் ட்ரக் டிசைன், லீட் மாடிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மகோஃபோர். குட் க்வெஸ்சன். ஏன்னா இப்போ இந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். அதாவது ப்ரொசீஜர் ஃபாலோட் இன் ட்ரக் டிசைன், எப்படி லீட் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, ஃபார்மகோஃபோர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேன்சர் டிசீஸ் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். கேன்சருக்கு ஒரு பர்டிகுலரான ப்ரோட்டீன் இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு ரிசப்டர் இல்லை ஒரு என்சைம் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதாவது இந்த என்சைம் இல்லை இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருந்துச்சுன்னா கேன்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ப்ரோட்டீன் நேம்டு வந்து டீஹைட்ரஜினேஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன் அதிகமாக இருந்துச்சுன்னா கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டீஹைட்ரஜினேஸுங்கிற ப்ரோட்டீனை நம்ம ட்ரக்கை வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணோம்னா அந்த ட்ரக்கை தான் நம்ம ஆன்டி கேன்சர் ட்ரக்குன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம பாடியில் வந்து லேக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ், லேக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதில் பர்டிகுலராக எப்படி அந்த டீஹைட்ரஜினேஸுங்கிற என்சைம் வந்து நம்ம ட்ரக்கு போய் அஃபெக்ட் பண்ணோம், அதை நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரக் டிசைன் சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு லீடு நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க, லீட் மாடிஃபிகேஷன். லீடுன்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த டீஹைட்ரஜினேஸ் என்சைம் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம ட்ரக்கோட ஸ்ட்ரக்சரை வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக அந்த என்சைமோட பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த லீடை வந்து மாடிஃபை பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் லீட் மாடிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீடை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற என்சைம்க்கோ இல்லை ப்ரோட்டீனுக்கோ இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தா போய் பைண்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பேர் ஹிட்டுன்னு சொல்லுவோம், ஹிட் ஐடென்டிஃபிகேஷன். ஹிட் ஐடென்டிஃபை பண்ண அப்புறமா லீடை வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஸோ லீடு வந்து எப்படின்னா, ஹிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் மாலிகுலாக இருக்கும், அதை வந்து ஒரு கம்ப்ளீட் மாலிகுலாக மாத்திர ஒரு ப்ராசஸ் தான் லீட் டிஸ்கவரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீட் ஆப்டிமைசேஷன். இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் மாலிகுல் இருக்குது, பட் இருந்தாலுமே அதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, அந்த ட்ரக்குக்கு வந்து லிப்பிட் சாலிபிலிட்டி இருக்கா, வாட்டர் சாலிபிலிட்டி இருக்கா, அப்புறம் ஹாஃப் லைஃப் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணணும். அது வந்து லீட் ஆப்டிமைசேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு ட்ரக் மாடிக்கல் வந்து கிடைக்கும். இப்போ சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பேசிக் ரிசர்ச் அண்ட் இயர்லி டிஸ்கவரியில் வந்து வந்துடும். அதாவது இயர்லி டிஸ்கவரியில் தான் இந்த ட்ரக் மாடிக்கலை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு 4 or 5 ட்ரக்ஸ் இல்லை 1 or 2 ட்ரக்ஸ் தான் வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அதாவது ப்ரீ கிளினிக்கல்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அனிமல் ஸ்டடீஸ். ஸோ அனிமல் ஸ்டடீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரக் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ட்ரக் வந்து எஃபெக்டிவாகவும் இருக்குது, சேஃபாகவும் இருக்குதுன்னு அனிமல் ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தே வில் கோ டு கிளினிக்கல் டெவலப்மெண்ட், இல்லை நமக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு போகும். கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பார்த்திங்கன்னா 4 ஃபேஸஸ் இருக்கும், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. அதில் ஃபேஸ் 4ங்கிறது வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வீலன்ஸில் வந்துடும். ஸோ ஃபேஸ் 1, 2, 3 தான் வந்து யூஸ்வலாக கிளினிக்கல் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எஃப்டிஏ வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக் வந்து சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்னு எஃப்டிஏ சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எஃப்டிஏ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டைரெக்டாக ட்ரக்கை வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு பண்ணுவாங்க. பட் என்னப்பா என்னதான் மார்க்கெட்டில் என்ட்ரு பண்ணாலும் நம்ம வந்து கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபோர்த்து ஸ்டெப்பான போஸ்ட் மார்க்கெட்டிங் மானிட்டரிங் ஆர் போஸ்ட் மார்க்கெட் சர்வீலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது மூலிமா அந்த ட்ரக்குக்கான சைட் எஃபெக்ட்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டாக நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்திங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் ஆகும். அதாவது நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற எல்லா ட்ரக்கும் வந்து அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் தே வுட் ஹவ் டேக்கன் இன் ஆர்டர் டு ரீச் த மார்க்கெட். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். கண்டினியூஸ் பாய் ஃப்ரம் வசந்த்.